வணக்கம் குழந்தைகளா, இன்னைக்கு கதை கதையாம் காரணமாம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக கதை சொல்ல வந்திருக்கிறது நான் உங்கள் குயிலக்கா. இன்னைக்கு ஒரு தன்னம்பிக்கையான கதையை பற்றி தான் கேட்க போகிறோம். கதையோட பேர் என்ன தெரியுமா? தன்னம்பிக்கை பாடகன். காட்டில் ஒரு நாள் பாட்டு போட்டி நடந்துச்சு. எல்லா விலங்குகளும் பாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் குயில் தான் ஜெயிக்கும். ஆனால் அந்த வருஷம் குயிலால் அந்த போட்டியில் கலந்துக்க முடியல. இருந்தாலும் பல விலங்குகள் அந்த போட்டியில் கலந்துக்க ஆர்வமாக இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் காட்டுக்குள்ள நம்மளுடைய கழுதை, என்னது கழுதையா, ஆமாங்க, நம்ம உதை அப்படிங்கிற அந்த கழுதை இந்த பாட்டு போட்டியில் கலந்துக்க ரொம்ப ஆர்வமாக இருந்தான். ஆனால் அவங்கிட்ட திறமை அதிகமாக இருந்துச்சு, ஆனால் நம்பிக்கை ரொம்ப குறைவாக இருந்துச்சு. அங்கே என்ன நடந்துச்சுன்னா, அங்கே ஒரு முயல் இருந்துச்சு. அந்த முயல் காட்டு பக்கமாக துள்ளி குள்ளி குதிச்சுட்டே வந்துச்சு. அப்போ பார்த்து உதை அழுதுகிட்டே இருந்தான். என்னாச்சு? அட உதை, ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க? நாளைக்கு ஒரு பாட்டு போட்டி நடக்கிறேன், அதில் நான் நல்லா நிரூபிச்சே ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ணனு யோசிச்சிருக்கேன். இதில் என்ன யோசனை இருக்கு? நீ பாடணும்னு உனக்கு ஆசை இருந்தா, திறமை இருந்தா போய் பாட வேண்டியது தானே. ஒவ்வொரு வருஷமும் குக்கு கொடி தான் ஜெயிக்கிறேன், உனக்கு தெரியாதா? அதுக்குள்ளதான் டாப் டக்கரு. அப்படியா? உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா, இந்த தடவை குயில் போட்டியில கலந்துக்கவே இல்லை. சரி, அப்ப நான் ஒழுங்கா பாடுறேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நீ ரொம்ப தைரியமா பாடணும். வாழ்த்துக்கள், நான் வரட்டுமா? பாய். எல்லாருக்கும் வணக்கம். பாட்டு போட்டி நடக்கிற இடத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த பாட்டு போட்டியில கலந்துக்கக்கூடிய முதல் பாடகி, அவங்க ஒரு எலி. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், போயிடு 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 போயிடு. அடடாடா, பாடுறவங்களை இப்படிலாம் நீங்கள் வந்து வெறுப்பேற்ற கூடாது. சரி, அடுத்த போட்டியாளர் நம்ம பூனையம்மா ஜிம்மினி. மியாவ் 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 மியாவ், தயவு செஞ்சு மியாவ் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், போயிடு 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 போ. அடடடடடா, இவங்க என்னப்பா, வரக்கூடிய பாடகர்கள் எல்லாரையும் நீங்கள் இப்படிலாம் அவங்கள வந்து அவமதிக்கக்கூடாது. எல்லாருக்கும் திறமை இருக்கு இல்லையா? சரி, இப்போ அடுத்து நம்ம பாடப்போற வரப்போகிறது உதை. அவர் ஒரு கழுதை. இல்லை இல்லை, இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த வருஷம் நம்மளுடைய குயிலக்கா கலந்துக்கலை, அதுக்கு பதிலாக தான் நம்ம உதை வந்திருக்காரு. அவர் என்னதான் பாடுறாருன்னு கேட்போமே. சரி சரி, சிங்கு சக்கு சா சிங்கு சக்கு சா, நான் பாடலாம் ஆரம்பிக்க, கழுது வந்து கொட்டுச்ச, மசெல்லாம் ஆரம்பிச்ச, கழுதை வந்து கொட்டுச்ச, சிங்கு சக்கு சா 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 சா, சிங்கு சக்கு சிங்கு சா சிங்கு சக்கு சிங்கு சா சிங்கு 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 சா. ரொம்ப அருமையா இருந்தது உங்க பாடல். எல்லாரும் உங்க பாடலுக்கு மறுப்பை தெரிவிக்கல. சரி, இப்போ யார் வெற்றியாளர்னு தேர்வு செய்யலாம். இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த தடவை இந்த பாட்டு போட்டியில வெற்றி பெற்றது நம்மளுடைய உதை. பாத்தீங்களா குழந்தைங்களா, நம்ம கிட்ட திறமை இருக்கிறது முக்கியம் இல்ல, அதை விட அந்த திறமையை வெளிப்படுத்தக்கூடிய தன்னம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி குழந்தைங்களா, நேரமாச்சு, நான் வேறொரு நாள் வேறொரு கதையோட வரேன். வரட்டுமா குழந்தைங்களா? பை.